ஃப்ரெண்ட்ஸ், வருவாய்த்துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதில் எல்லாத்தையும் 8th 12th டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 விதமான கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வந்து இருக்கும். போஸ்டிங் வரைய சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 2 ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வந்து வருது. ஸோ உங்களுக்கு வருவாய்த்துறை ஆஃபீஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 10 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், எஸ்டேட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சூப்பரன் கேட்டகிரி, சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட், கிளர்க்கு, டிரைவரு, மாலி, மெசஞ்சர், இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சேலரி வந்து பார்த்தோன்னா ஒரு லெவல் வரைய சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும். ஸோ லெவல் 1 படி, லெவல் 2 படி, ஸோ லெவல் 4, லெவல் 6, 8, 7, 10, 11 இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு 18,000 67,700 வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லெவல் வரைய உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வந்து வரும். இது வந்து பேசிக் பே தான், இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாஸ்டாக இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தல டிரைவர், மாலி, மெசஞ்சர்னு இந்த போஸ்டிங்க்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா இங்கே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் வழியாகவே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தோன்னா 2 மே அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1க்கு மேற்பட்ட போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது சீரியல் நம்பர் 1லிருந்து 3க்குள்ளார இருக்க போஸ்டிங், குரூப் ஏ லெவல் போஸ்டிங்க்கெலாம் வந்து பர்சனல் இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும். அதே நீங்கள் சீரியல் நம்பர் 4லிருந்து 10க்குள்ளார இருக்கிற போஸ்டிங், குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல் போஸ்டிங்க்கெலாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூ அதப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஒரு செட்டு வந்து செல்ஃப் அட்டஸ்டர் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டைமில் நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போஸ்டிங்ஸில் வந்து பாருங்கள், மெசஞ்சர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 18,000 ரூபாய் சேலரி வந்து வரும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனாக 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரைட் பண்ண ரீட் பண்ண உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாலி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும், கார்டனிங்கில் அதே மாதிரி ஹிந்திக்கான நாலேஜுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு வந்து 19,900 சேலரி வந்து வரும். 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். நாலேஜ் வந்து மோட்டர் மெக்கானிஷன் பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும். அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து 25,500 ரூபாய் சேலரி வந்து வரும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி நாலேஜுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பாருங்கள் 35,400 ரூபாய் சேலரி, 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சூப்பரன் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட்லேருந்து சேலரியிலேருந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வில்லிங்காக இருக்கிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.